தமிழகத்தில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் ஆன்லைன் முறையில் செமஸ்டர் தேர்வுகள் நடத்தப்படும். பிப்ரவரி 1 முதல் தேர்வுகள் தொடங்கும் என உயர்கல்வித்துறை அறிவிப்பு. கோவை செட்டிப்பாளையத்தில் கோலாகலமாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி. திருச்சி கூத்தைப்பார் ஜல்லிக்கட்டில் காளைகளை திறம்பட அடக்கி பரிசுகளை அள்ளிய காளையர்கள். கோவில்பட்டி வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தில் மண்புழு உரம் தயாரிப்பு குறித்த பயிற்சி. செயல்முறை விளக்கம் மூலம் பல தகவல்களை அறிந்து கொண்ட விவசாயிகள். ஆத்தூர் அருகே மழை பாதிப்பால் கத்திரிக்காய் விளைச்சல் குறைந்து விலை அதிகரிப்பு. 30 கிலோ கொண்ட மூட்டை 1300 ரூபாய் வரை விலை போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. தஞ்சை மாநகராட்சி பகுதிகளில் உள்ள கடைகளில் கண்காணிப்பு கேமராக்கள் கட்டாயம். பொருத்தாவிட்டால் அனுமதி ரத்து என ஆணையர் எச்சரிக்கை. ஓசூரில் ஊரடங்கு கட்டுப்பாடுகளால் ரோஜாப்பூ விலை வீழ்ச்சி. 10 மடங்கு விலை சரிவால் விவசாயிகள் வேதனை. ஓமலூர் வட்டாரத்தில் தேங்காய் விளைச்சல் அதிகரிப்பு. விற்பனை அதிகரிப்பாலும் உரிய விலை கிடைப்பதாலும் வியாபாரிகள் உற்சாகம். செங்கல்பட்டு மாவட்டம் வேதாச்சலம் நகர்பகுதியில் கொட்டப்பட்ட மருந்து மாத்திரைகளால் குடியிருப்பு வாசிகள் அதிர்ச்சி. உரிய விசாரணை நடத்த மாவட்ட சுகாதாரத்துறைக்கு கோரிக்கை.